வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபியும் ஒரு டிஃபன் வெரைட்டியும் தான் பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் ரெசிபி எல்லோரும் வீட்லேயும் செய்கிறது தான். அதை நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு சூப்பரான ஒரு பொடி இட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். அதையும் வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாழைப்பூ வச்சு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பொரியல் செஞ்சுருக்கேன். வெங்காயம் எதுவும் சேர்க்காமல், கசப்பு அதிகமாக இருந்தாலும் எப்படி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி காரக்குழம்பு தான் செஞ்சுருக்கேன். இது வந்து பிடிக்கரனை வச்சு செஞ்சுருக்கேன். தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் திக்காக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க விட்டுக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு கொஞ்சம் போல் வெந்தயமும் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெந்தயம்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூடு இல்லாமல் இருக்கும் உடம்புக்கு, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெயில் செஞ்சுக்கோங்க, அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நார்மலாக இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கூட 10 போல் சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்த பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இந்த மாதிரி குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தக்காளி சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலா பொடிலாம் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அடித்த மிளகா பொடி தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தனி மிளகா பொடி, மல்லித்தூள்லாம் சேர்க்குறீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹோல் ப்ராசஸ்மே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லை அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். மசாலா பொடியெலாம் சேர்த்தாச்சு, இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் ராஸ்மெல்லாம் போகட்டும். நான் இது கூட கொஞ்சமாக கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்காக தான். உங்கள்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, எல்லாம் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. டோட்டலாக அந்த ப்ராசஸ்க்கு 10 நிமிஷம் கழித்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து நான் ஃபஸ்ட்டே குக்கரில் கொஞ்சம் போல் பிடிக்காரணியை நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை பிடிக்காரணை சேனைக்கிழங்கு எப்படி வேணாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளியில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோட சேர்ந்து கொதிச்சு வந்த பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி 1 கப் போல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதையும் ஒரு கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. புளியும் சேர்ந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக திக்காகவும் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இதில் 1/2 டீஸ்பூன் போல் வெல்லம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெல்லம் சேர்க்கும் போது அதோடய புளிப்பு காரம் எல்லாத்தையும் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேங்கியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது கூட வத்தல் அப்பளம் எல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்.
பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு நல்லா பூவை க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க ஸ்டெம்மெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் லெமன் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இது செய்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் லெமன் வாட்டரில் தான் அதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் போல் தயிர் இருந்தாலும் அதையும் தண்ணியில் டைல்யூட் பண்ணிட்டு அதில் கூட ஊற வச்சு வச்சுக்கலாம். அப்போ கலர் மாறாமல் இருக்கும், அதுக்காக தான். அதே மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டீங்க அப்படின்னா கையில் கருப்பு ஆகாமல் இருக்கும், பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்களா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பொரியலோட முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஒரு கப்பு போல் தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். தேங்காவை சேர்த்து எண்ணெயோடு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், கருகக்கூடாது. அடுப்பு நல்லா லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த பொரியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா, லைட்டாக கலர் மாறியும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாழைப்பூ ஃபஸ்ட்டே சொன்னேன்னா அதை வந்து அது கூட ஒரு கால் கப்பு போல் பாசிப்பருப்பு சேர்த்து பாசிப்பருப்பு நல்லா குழையாமல் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா மசிய விட்டுடாதீங்க, அது டேஸ்ட் நல்லாயிருக்கு. சாப்பிடும்போது வாயில் கடிப்படணும், அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா அது தேங்காவோட சேர்த்து இருக்கும்போது குழப்பாக ஆன மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணி இருந்தால் போதும். இப்போ தேங்காய் இந்த வாழைப்பூ எல்லாம் சேர்ந்து ஒன்றா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடியெலாம் இருக்குது அப்படின்னா விட்டுடுங்க. இல்லை மிளகாப்பொடி வேணும் அப்படின்னா அந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் கிளறி விடுவோம், அதில் நல்லா அது காரம்லாம் சேர்ந்து வந்துடும். உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்ட பிறகு நம்ம இதுக்கு முக்கியமான அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். நான் கொஞ்சம் போல் முருங்கை இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புருவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இது கொழுந்தான இலையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா கலரி விடுங்க. முருங்கை இலை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை, அது டக்குன்னு குக் ஆகி வந்துடும். நல்லா கலரி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக அது இந்த சூட்டுலேயே நல்லா சுருண்டு வந்துடும். இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் வாழைப்பூ வந்து ரொம்ப டைஜஷனுக்கு நல்லது. நமக்கு புண்ணெல்லாம் உடம்புல இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சீக்கிரம் ஆற வைக்கும். ஈவன் குழந்தை பெற்றவங்க பால் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதை எடுத்துக்க சொல்லுவாங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு, அவ்வளோதான். சூப்பரான ஓரளவு கசப்பு போன துவர்ப்பு போன பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், தேங்காய் சேர்த்துருக்கும் போது டேஸ்ட்டு சும்மா சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது ரசசாதத்துக்கூட சாம்பார் சாதத்துக்கூட சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து வதங்கி வந்த பிறகு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஏதாச்சும் தூவி எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. இது தூவி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆல்ரெடி கீரை சேர்த்துருக்கோம், வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான பொரியலும் கூட.
நெக்ஸ்ட் ரெசிபி பொடி இட்லி செஞ்சுக்கலாம். நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பொடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண வீடியோவில் வேர்க்கடலை பொடி செஞ்சுருப்பேன், அதோட லெஃப்ட் ஓவர் வச்சு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அதை எப்படி சிம்பிளாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சீசனிங் கொடுக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் சில்லி பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா பிடிக்கணும்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயில் போட்டு ஒரு டாஸ் பண்ணி எடுக்கும்போது அது காரம்லாம் கொஞ்சம் மைல்டாக ஆன மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு முறை டாஸ் பண்ணிவிட்டு அதோடய ராஸ்மெல் போன பிறகு நான் பொடி சேர்த்துக்க போகிறேன். இது ஃபைனலாக பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும், கிட்ஸும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த எண்ணெயில் அது ராஸ்மல் போட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த பொடி சேர்த்துக்கலாம். அந்த வேர்க்கடலை பொடி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க இட்லிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இந்த பொடியை அந்த எண்ணெயிலே ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இட்லி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லியை ஃபுல்லாக அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கூட ஒரு டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அது நல்லா ஃப்ளேவர் உள்ளே நல்லா இறங்கி வரும். இதெல்லாம் நம்மளோட ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. பொடி சேர்த்து வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இட்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளிக்கும் போது உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் என்கிட்ட இல்லைங்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதெல்லாம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இட்லி சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஒரு முறை கிளறி விட்டுட்டு திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இட்லி நீங்கள் முழுசாக சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டி இட்லியாக ஊற்றிக்கோங்க, அது பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இட்லி சேர்த்துட்டு ஒரு முறை அந்த பொடியிலே வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் சூப்பரான லெஃப்ட் ஓவர் வச்சுட்டு பொடி இட்லி சூப்பராக செஞ்சாயிடுச்சு. நார்மலாக நம்ம இட்லி பொடியில் செய்வோம், இந்த மாதிரி வேர்க்கடலை பொடியிலையும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ண 3 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக இந்த பொடி ரெசிபின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.